திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து டெல்லியில் காங்கிரஸ் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் மத்திய தேர்தல் குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராமகிருஷ்ணன், இத்தொடர்பான முழு விவரங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ்நாட்டில் 9 தொகுதி, புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தலைநகர் டெல்லியில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார், ஸ்ரீவல்ல பிரசாத், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போன்று சட்டசபை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்வது, அதே போன்று புதுச்சேரியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10 பேருடைய பெயர் பட்டியலை தயார் செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறது. ஏற்கனவே மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்வது குறித்து கூட்டம் முடிவடைந்த சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இறுதி செய்வது தொடர்பான இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தலைவர்கள் கலந்து கொண்டாலும் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமானவர்கள் தங்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும், போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரி ஏராளமானவர்கள் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு குமிழி இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன், தற்போது காங்கிரஸ் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக. இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றுள்ளனர், என்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது, என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது? அதாவது தமிழ்நாட்டில் 9 தொகுதி, புதுச்சேரி மாநிலத்தில் 1 தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வது தொடர்பாக தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தான் இந்த கூட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, அதே போன்று ராகுல் காந்தி, மேலிட பொறுப்பாளர்களாக இருக்கின்ற அஜய்குமார் மற்றும் ஸ்ரீவல்ல பிரசாத், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போன்று சிஎல்பி ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்புதான் இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 9 தொகுதி உள்ளிட்ட 10 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கும் 3 பேருடைய பெயர் இறுதி செய்யப்பட்டு பட்டியல் என்பது இந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேரில் ஒருவருடைய பெயர் தேர்வு செய்யப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை பொறுத்தவரையில் 1 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட புதுச்சேரி மாநிலத்தில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை, அந்த 10 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று இறுதி செய்யப்படுவார்கள். இன்று இரவு அல்லது நாளை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 10 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.